மண்டபம் அருகே இலங்கைக்கு கடத்த தயாராக இருந்த கடலட்டைகளை நேற்று பறிமுதல் செய்த வனத்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அப்பிரதேசத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் மண்டபம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த தடை செய்யப்பட்ட கடலட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக மண்டபம் வனத்துறையினருக்கு இரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து குறித்த பகுதிக்கு சென்ற வனத்துறையினர் நாட்டுப்படகில் மறைத்து வைத்திருந்த சுமார் மூன்று லட்சம் மதிப்பிலான முன்னூற்றி ஐம்பது கிலோ பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகளையும் கடத்துவதற்கு பயன்படுத்திய நாட்டுப்படகையும் பறிமுதல் செய்ததுடன் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்தனர் இதன்போது அங்கு வந்த குழு ஒன்று வனத்துறையினரையும் ஊழியர்களையும் தாக்கியதோடு கடத்தலில் ஈடுபட்டவர்களை மீட்டுச் சென்றுள்ளது இதனையடுத்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து அங்கு வந்த போலீசார் சம்பந்தப்பட்டவர்களை தேடி வருகின்றனர்